ஓகே தலா. தமிழகத்தில் தலித் அருந்தையர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் வழங்கப்பட்டுள்ள உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உண்மையில் அருந்தைய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உள்ளிட ஒதுக்கீடு என்பது சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான நகர்வு என்று நாம் குறிப்பிட விரும்புகிறோம். காரணம், உள்ளிட ஒதுக்கீடு கிடைப்பதற்கு முன்னால் 4 பேர் 5 பேர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிற நிலைமை என்பது, உள்ளிட ஒதுக்கீடு கிடைத்த பிறகு அது 50 பேராக மாற்றமடைந்தது. வருடத்திற்கு 40 பேர் பொறியியல் கல்லூரியில் சேருகிற வாய்ப்பை பெற்றிருந்த அருந்தையர் மக்கள் உள்ளிட ஒதுக்கீடு செயல்பாட்டுக்கு வந்த பிறகு வருடத்திற்கு 300 பேர் பொறியியல் கல்லூரிகளில் சேருகிற வாய்ப்பை பெற்றார்கள். எனவேதான் இந்த தீர்ப்பு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இந்த தீர்ப்பை வரவேற்கிற அதே நேரத்தில் இந்த மகத்தான உள்ளிட ஒதுக்கீடு போராட்டத்தினுடைய வரலாற்றை ஒரு சில நொடிகளில் நாம் நினைவு கூர்ந்து கொள்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். 2006 செப்டம்பர் 17 வெந்தாடி வேந்தன் தந்தை பெரியார் தினத்தில் விருதுநகரின் தேசபந்து மைதானம் செங்கொடிகளால் அதிர்ந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. 5000க்கும் மேற்பட்ட அருந்ததியர் மக்களும் அனைத்து பகுதியை சார்ந்த உழைக்கும் மக்களும் தேசபந்து மைதானத்திலே திரண்டிருந்தார்கள். அங்கே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் போர்க்களத்துக்கு செல்கிற போர் வீரன் கையிலே வாள் சுழன்று கொண்டிருப்பதை போல் கொடியின் மேடையின் உச்சத்தில் செங்கொடி ஆரோகணித்து பறந்து கொண்டிருந்தது. அந்த மேடையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அன்றைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் என் வரதராஜன் அவர்களும், தோழர் பி சம்பத் அவர்களும், தோழர் கே பாலபாரதி, எம்என்எஸ் வெங்கட்ராமன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த மேடையை அலங்கரித்தார்கள். ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்களும், அன்றைக்கு தோழர் கு ஜக்கேன் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு அருந்ததியர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தோழர்களும் அங்கே திரண்டிருந்தார்கள். அந்த மேடைதான் கல்வியில் வேலைவாய்ப்பில் தமிழகத்தில் அருந்ததியர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடை வழங்கு என்று உரத்து முழங்கிய முதல் அரசியல் மேடை என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. விருதுநகரை தொடர்ந்து திண்டுக்கல், திருநெல்வேலி, சாயல்குடி என்று தமிழகம் முழுவதும், அவிநாசி, புதுச்சேரி என்று விரிந்து பறந்து தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான அருந்ததியர் மக்களும் உழைக்கும் மக்களும் திரண்டிருந்த அருந்ததியர் மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு கோரிக்கை மாநாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து சென்னையில் ஜூலை 2007 ஜூன் 12 சென்னை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு 50000க்கும் மேற்பட்ட உழைக்கும் மக்கள், அதில் பெருவாரியான மக்கள் அருந்ததியர்கள், எந்த கொடி நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை ஏற்படுத்தும் என்று மக்கள் உணர்கிறார்களோ அந்த மகத்தான செங்கொடியை கையில் பிடித்து கொண்டு சென்னை நகரம் சிவக்கும் அளவிற்கு சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. பேரணியினுடைய முகப்பிலே கட்சியினுடைய மாநில தலைவர்கள் அணிவகுத்து சென்றார்கள். சென்னையில் நடைபெற்ற அந்த பேரணியினுடைய வெப்பம் கோட்டையை தாக்கியது. கோட்டையில் அமர்ந்திருந்த அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை கலைத்தார்கள். போர் முனையிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு என்று சொல்லத்தக்க அளவில் அந்த பிரம்மாண்டமான பேரணியிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு தோழர்கள் அணிவகுத்து சென்றார்கள். பேச்சுவார்த்தையின் போது அருமை தோழர் என் வரதராஜன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் இங்கே நினைவுபடுத்துவது சால பொருத்தம் என்று கருதுகிறேன். கலைஞரை பார்த்து அருமை தோழர் என் வரதராஜன் குறிப்பிட்டார், நீங்கள் 90 வயதை தொட்டு கொண்டிருக்கிறீர்கள், நான் 80 வயதை தொட்டு கொண்டிருக்கிறேன். நம்மை போன்றவர்கள் வாழ்ந்த தமிழகத்தில் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மலமள்ளி சுமக்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று அருமை தோழர் என் வரதராஜன் கேட்ட கேள்வி கலைஞரை உருக்கியது. எனவேதான் உடனடியாக அன்றைய தினமே கொள்கை அடிப்படையில் இதை அரசு ஏற்கும் என்று தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அறிவித்தார். அறிவித்த அடிப்படையில் நீதிபதி ஜனார்தனன் அவருடைய தலைமையில
தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2009 ஏப்ரல் 29 அன்று ஆம் சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்திய நாள் என்கிற முறையில் தமிழகத்தில் அருந்தேர் மக்களுக்கு உள் இட ஒதுக்கீடு சட்டமானது என்பது வரலாறு. தோழர்களே, அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு அச்சம் ஏற்படும் என்ற நிலைமை உச்சநீதிமன்றத்தால் ஏற்பட்டு விடுமோ என்று நாம் அஞ்சினோம். மதுரையில் அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட போது அந்த வழக்கில் ஒரு எதிர் பிரதிவாதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்றைய மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் அவர்களும், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில தலைவர் அருமை தோழர் சம்பத் அவர்களும் தங்களை அந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு உள் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று போராடினார்கள். மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் எம்ஜிஆர் பிரசாத் அவர்களும் தோழர் ஊ நிர்மலாராணி அவர்களும் நீதிக்கான போராட்டத்தில் வழக்கறிஞர்களாக நம்முடைய குரலை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள். நல் வாய்ப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இதே போன்ற ஒரு வழக்கு நடைபெறுகிற காரணத்தினால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதுவரை உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று மதுரை நீதிமன்றம் அறிவித்தது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்றைய மாநில செயலாளர் தொடர் ஜி ராமகிருஷ்ணன் தலம் ராமகிருஷ்ணன் பெயரிலும், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் அருமை தோழர் சம்பத் அவருடைய பெயரிலும் வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம். உச்சநீதிமன்றத்திலும் வாதாடிய வழக்கறிஞருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் நிரப்பப்படாமல் இருக்கிற அனைத்து பின்னடைவு காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.